கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 26. கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 33:22. கர்த்தருடைய ஜனங்களுக்கு நியாயமும் அவருடைய வழிகளிலும் அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களும் ஆழமாக அவருடைய இருதயத்தில் பதித்திருக்க வேண்டும். உலகமும் உலகை சேர்ந்தவர்களும் தங்களுக்கு சீசரை தவிர வேறு ராஜா இல்லை என்று கூக்கரலிட்டாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு, இஸ்ரேலருக்கும் இதற்கு நேர் எதிரடியாக கர்த்தரே ராஜா, அவர்களுக்கு எல்லாம் அவரே. தேவ கட்டளைப்படி நாம் பூமிக்குரிய அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுப்போம், ஆனாலும் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய மாட்டோம். நம்முடைய ராஜாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட இம்மானுவேல் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டுவார். கிறிஸ்துவே அவர் நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருந்தால் நம்முடைய நடக்கைகளிலும் வார்த்தைகளிலும் நாம் எங்கிருந்தாலும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பது சுலபம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் அவரை அறிக்கையிட்டால் அவரும் நம்மை பிதாவின் முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவார். இறுதியாக நம்மை மீட்டு நமது சரீரமாக முன்பே வாக்களித்தபடி அவருடைய சுதந்திரத்தில் பங்கு கொண்டு பூமியின் குடிகளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டிய நிலைமைக்கு உயர்த்துவார் என்பதே ஆமென்.